சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, முட்டை ஆம்லேட் குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தக்காளி அரைச்சின்னு வந்துட்டேன். அடுத்து நம்ம குழம்பு தாளிக்க போயிடலாம். ஸ்டவ் பற்றி கடாய் வச்சுக்கிட்டேன், கடாய் காயட்டும். கடாய் காஞ்சிச்சு, ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு புரியட்டும். கடுகு புரிஞ்சிச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் கொஞ்சம் செவரட்டும். இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தட்டை வச்சுருக்கேன். அந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா தூந்துருச்சு. இப்போ வந்து இந்த எண்ணெய்க்குள்ளேயே வந்து வெறும் மிளகாத்தூள், சும்மா கொஞ்சமாக சேர்க்குற நிறைய இல்லை, இது வந்து கலருக்காக தான், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து எண்ணெய்க்குள்ளே வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி தான் குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். பத்தலைனா கூட போட்டுக்கலாம். ரொம்ப ஆயிடுச்சுன்னா காரம் சாப்பிட முடியாது. இதையும் நல்லா எண்ணெய்க்குள்ளே வதக்கிக்கலாம். நான் எப்பவுமே வதக்கிட்டு தான் வைப்பேன், அதனால நான் அதே மாதிரியே தான் வைக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். நீங்கள் தக்காளியை வதக்கி கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் வந்து அரைச்சி தான் ஊற்றுறேன். ஏன்னா அந்த குழம்பு நல்லா வந்து கிரேவியாக வரும், திக்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரைச்சி ஊற்றும் போது நீங்கள் வதக்கி வைக்கிறத விட இது கொஞ்சம் செவரட்டும் அப்படியே. இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிட்டேன். தக்காளியும் ஊற்றி வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸி அலசி வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சதையே. அப்படியே அதையும் அதுக்குள்ளே சேர்த்து ரொம்ப கலரி கலரிக்கலாம். கிளறி இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு விடலாம். இந்த தக்காளி மிளகாத்தூள்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி சேர்க்கலாம். பார்க்கலாம். இப்போ திறந்து இங்கே பாருங்க, நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த நல்ல மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து புளியை எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, புளியை ஊற்றி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு கொதிச்சு வரும்போது சரியாக இருக்கும். இதெல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். நம்ம காரம் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நம்ம போட்ட உப்பு காரம் புளி எல்லாமே சரியாகுது, நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ ஊறி போட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம ஆம்லேட் போட போயிடலாம். நான் வந்து இப்போ 3 முட்டையை வச்சு தான் ஆம்லேட் போட போகிறேன். இப்போ முட்டை ஆம்லேட்டுக்கு என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்துக்கலாம். 3 முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பெரிய ஸ்பூனில் வந்து கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். யோசிச்சு முடிச்சிட்டிங்களா? ஒரு பெரிய ஸ்பூனில் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடல மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, முட்டை ஆம்லேட் வந்து உடையாமல் இருக்கும் குழம்புக்குள்ளே போட்டோம்னா, அப்படியே இருக்கும் போட்டால் மாதிரி, அதுக்காக தான். இப்போ அதுக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப குட்டி குட்டியாக எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கா. நான் கட் பண்ணல, சௌமியா கட் பண்ணால். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 3 முட்டையுமே இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் எல்லாத்தையும் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலரிக்கலாம். கடலை மாவு ஏன் போடுறோம்னா, நான் தான் சொன்னல முட்டை உடையாமல் இருக்கு. அந்த காலத்தில் எங்கள் அம்மாவே வந்து முட்டை ஆம்லேட்லாம் போடும்போது கடலை பருப்பை வந்து முன்னாடியே ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு ஒரு 3 முட்டை வாங்கினாங்கன்னா ஒரு 2 முட்டை எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். கடலை பருப்பு அரைச்சி ஊற்றி வச்சோம்னா குழம்பு அதே மாதிரி தான் இருக்கும். அந்த முட்டை ஆம்லேட்டு நீங்கள் கடலை மாவு சேர்த்துருக்கீங்கன்னே தெரியாது. இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து நான் தோசைக்கல்லில் போட்டு ஆம்லேட்டாக போட போகிறது கிடையாது. ஏன் சொல்லுங்கள்? அதனால் கட் பண்ணி போடணும். நம்ம குழிப்பணியார கலையை வச்சு குண்டு குண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம் சரிங்களா? அப்போ அழகாகவும் இருக்கும். முட்டை குழம்புக்குள்ளே போடும்போது குண்டு குண்டாகவும் தெரியும், அதனால தான் சரிங்களா? இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குதுங்க பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் நேரம் திறந்து விட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த குழம்பு கொதிச்சே இருக்கட்டும். அப்படியே நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். ஆம்லேட் வந்து குழிப்பணியார கல் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து
அளவுக்கு இந்த குழிப்பணியார்கள் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நான் ஸ்டிக் தான், அதனால ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இந்த எண்ணெய் லைட்டா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம குட்டி குட்டியா ஊத்திக்கலாம். குழம்புக்குள்ள போடும் போதும் ஒரு ஆளுக்கு ஒன்று ஒன்று ரெண்டு டைம் இப்படி கனெக்ட் பண்ணி அழகாக வைக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம ஆம்லேட் போட்டோம்னா கட் பண்ணி தான் போடுவோம், அது நீட் நீட்டாக இருக்கும், சப்ப சப்பையாக இருக்கும். இதெல்லாம் குண்டு குண்டாக அழகாக தெரியும். அதுக்காக தான் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மினி இட்லி போய் மினி ஆம்லேட் வந்துருச்சா? ஆமாம், மினி ஆம்லேட் இல்லை. ஆமாம், மினி ஆம்லேட் தானே இது. மினி பணியாரமா? மினி பணியாயிரம் அப்படி தான் சொல்லணும். நார் பணியாயிரமா? பணியாயிரம். ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஸ்டவ் சிம்மில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். திறந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக சிம்மிலேயே வச்சுருக்கேன். இப்போ வந்து மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்க, எல்லாத்தையும் திருப்பியாச்சு. இதையே மூடி போட்டு சிம்மிலேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அந்த செய்தியும் வேகட்டும். இங்கே பாருங்க, முட்டை அந்த பக்கமும் நல்லா சிவந்துருச்சு பார்த்தீங்களா, எல்லா முட்டையும். சூப்பராக இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும். அடுத்த ஆம்லெட்டையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஆம்லெட்டும் போட்டு எடுத்தாச்சு. குழம்பும் நல்லா கொதிக்குது. எல்லா ஆம்லெட்டையும் உள்ளே இறக்கிக்கலாம். நம்ம மொத்தமே மூணு முட்டை தான் போட்டேன் நான். மூணு முட்டைக்கு பாருங்க, ஏழு ஏழு பதினாலு குழிப்பணியாரம் கல்லில் ஊற்றினேன். பதினாலு உருண்டை வந்திருக்கு அழகாக. முட்டையை போட்டேன், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், அது அப்படியே ஊறிடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் போன வீடியோவில் வந்து உளுத்தம் புட்டு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு அது தெரியலையா என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு என்ன அதை டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்க சொல்கிறேன், பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.